கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். பிரைஸ் தி லார்ட். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சத்தி நகரில் அமைந்திருக்கும் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் போதகர் பாஸ்டர் டி சீமான் ராஜன் அவர்கள் தேவ செய்தி அளிக்கியுள்ளார். நாம் பார்ப்போமா? தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப அவன் எந்த மாதிரி சூழ்நிலை கடந்து சென்றான், எந்த மாதிரி ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையில் அவன் போய் கொண்டிருந்தான், சத்துருக்களினுடைய போராட்டம் அவனுக்கு எப்படி இருந்தது, ராஜாவாகிய சவுலினுடைய கைக்கு அவன் எப்படி தப்பித்து அவன் நடந்தான், எப்படி பாதுகாப்பாக நடந்தான் என்கிறதெல்லாம் நம்ம தாவீதை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய சத்தியங்களும் பேசியிருக்கிறோம், கேட்டும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் தாவீதோட இருந்தபடினாலே அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோட இருந்தபடினாலே அவனை எல்லா விதமான உபத்திரங்களிலிருந்தும் எல்லா விதமான சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்தும் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம், போராட்டங்கள் இல்லாம இருக்கலாம், எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனா உங்களை விடுவிக்கிற தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீதே அவனுடைய அனைத்து சத்துருக்களில் இருந்தும் தேவன் அவனை விடுதலையாக்கினார், பாதுகாத்தார், சத்துருக்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார். அதே போல இந்த நாளிலையும் தேவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் அப்புறப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இரண்டே காரியம். ஒன்று சாமுவேல் 37:8 வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 37:7. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றான். அப்ப தாவீது ஆண்டவரிடத்துல ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது வந்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்க தாவீது எதிரிகள் கூட போனான். ஹல்லேலூயா. அந்த எதிரிகளோட போன தாவீது அந்த நேரத்துல இவனுடைய கூட்டங்கள் அனைத்தையும், கூட உள்ளவங்க மனைவி எல்லாவற்றையும் வந்து அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போதுதான் தாவீது இந்த இடத்துல விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறார்? நான் அந்த தண்டை பின் தொடரலாமா, அதை தொடர்ந்தால் அதை நான் திருப்பிக் கொள்ளலாமா அப்படின்னு ஆண்டவர் இடத்துல முதலாவது விசாரிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் 9:18 வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் விசாரித்தான் ஆண்டவர், நான் போகலாமா வேண்டாமா என்று விசாரித்தான் என்று அதிலையும் வருது. பாருங்க, பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா தாவீது சவுல் இறந்ததற்கு அப்புறம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று அறிவித்த உடனேயே, தெரிந்த உடனேயே பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் போகலாமா, நான் ஜெயிப்பேனா, அந்த என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது விசாரித்தான். அவன் விசாரித்தான், தேவனிடத்தில் தெரியப்படுத்தினான். தேவன் அவனுக்கு தாவீதுக்கு ஆறுதலினார். ஹல்லேலூயா. அவன் சகலத்தையும் திருப்பினான், சகலத்தையும் முறியடித்தான், பெலிஸ்தரை முறியடித்தான். எல்லாம் ஓட ஓட இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, தாவீதனுடைய கூட்டத்தை பார்த்து அவர்கள் கலங்கி ஓடினார்களாம். ஹல்லேலூயா. ஜெயத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 Samuel 29:1. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பிக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் எஸ்ரேலில் இருக்கிற திரைவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள்.
அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆயுசோடு பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆயுஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீ குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவா இராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. யுத்தத்தில் தாவீது போய் அவங்களுக்கு சத்துருவா இராதபடி அவனை அனுப்பிவிடும். ஏனென்றால் அன்றைக்கு சவுலு கொன்னது 1,000, தாவீது கொன்னது 16 என்று சொல்லி இவனை தூக்கி பாடினாங்க. இன்னைக்கு இவனவே நம்ம கூட்டத்தில் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா இவன் நமக்கு சத்துருவா இருப்பான், இவனை அனுப்பிவிடு என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். ஆனா இந்த காரியத்தை தேவன் இடத்துல தாவீது விசாரிக்காமல் ஆயுசுடன் போனான். ஹல்லேலூயா. அப்ப போய் அவமானப்பட்டு அவன் திரும்பி வரையில்தான் அவனுடைய மனைவி கூட சேர்ந்த அத்தனை பேரையும் அவங்க கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள், சிறையாக பிடித்துக் கொண்டு போனார்கள். அப்போதுதான் ஆண்டவரிடத்தில் தாவீது விசாரிக்க, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, தொடர்ந்து அதை திருப்பிக் கொள்வனா அப்படி என்று விசாரிக்கும் போதுதான் கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நம்ம எந்த காரியத்தில் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைகளாக இருந்தாலும் இல்லை எதிர்பார்ப்பாக இருந்தாலும் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தான். ஆனால் அவன் தேவனிடத்தில் விசாரித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து அவன் வந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். சத்துருக்களுக்கு விலகி அவன் இருந்தான், தேவன் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. தேவன் கிருபையாய் தாவீது மேல் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. அதனால் அவன் போகிற இடங்களில் எல்லாம் புத்திமானாக நடந்து தேவனுக்கு பிரியமுள்ளவனாகவும் தாவீது காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம் காரியங்கள் அனைத்திலையுமே தேவனிடத்தில் தெரியப்படுத்தி, இப்ப நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை நாங்கள் புதுசா ஆரம்பிக்க போறோம் இல்ல புதிய காரியத்தை நாங்கள் செய்ய போறோம், முதலாவது தெரியப்படுத்தி அவர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அனுமதி இல்லாம ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம். 1 Samuel 29:1 நம்ம வாஸ்தவம், அதுல வந்து அனுமதி இல்லாம போனதுனால அவன் வந்து அவமானப்பட்டு திரும்பி வந்தான். அல்லேலூயா. அவமானப்பட்டு திரும்பி வந்து கடைசிக்கு பாத்தீங்கன்னா அவன் திரும்பி வந்தது நிமித்தம் அவனுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசாரிக்காம போன அப்படின்னா நமக்கு இழப்புகள் நேரிடுகிறது, தோல்விகள் வருகிறது, ஏமாற்றங்கள் மிஞ்சுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரிடத்துல கேட்டு அனுமதி வாங்கி அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம் என்றால் நமக்கு அந்த ஏமாற்றங்கள் வராது, இழப்புகள் வராது, தீமைகள் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி செய்யுங்க, தெரியப்படுத்தாமல் செய்யாதீங்க. இப்போ 1 Samuel 28:15 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைப்பது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளாவது சொத்தனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியது நீ எனக்கு அறிவிக்கும்படிக்கு உன்னை அழைப்பித்தேன் என்றான். அல்லேலூயா. இப்ப பெலிஸ்தர் வந்து சவுலுக்கு விரோதமாக கூடி வந்துட்டாங்க, இவங்க மேல வந்து படையெடுத்து இவங்களை அழிக்க வேண்டும் என்று பெலிஸ்தர் கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, சவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்திலும் பேசல, சொப்பனத்திலும் பேசல, அதை பத்தி சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருகலை அப்படின்னு சொல்லிதான் குறி சொல்லுகிற ஒரு பெண்ணின் இடத்துல போய் சாமுவேலை எழும்பு வர செய்து சாமுவேலோடு சவுல் பேசுகிறார். அல்லேலூயா. ஆனா இவன் ராஜாவாக தேவனுக்கு பிரியமான ராஜாவாக இருக்கும்போது தேசத்தில் இருக்கிற அத்தனை குறி சொல்லுகிறவங்க எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தி வைத்திருந்தான். ஆனா இப்ப தேவன் சொப்பனங்களிலும் பேசல, தீர்க்க தரிசிகள் மூலியமாகவும் பேசல, பெலிஸ்தர் குரோதமாக கூடி வந்த உடனே இவன் மறுக்க அந்த குறியின் இடத்துக்கு இவன் திரும்பி போகிறான். சாமுவேல் போய் கலைக்கும்படியாக
அவன் வந்து குறிசெழுகிற இடத்துல போய், சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த குறிசெழுகிற பழக்கத்தில் இருப்பாங்க, மறித்தவர்கள் இடத்துல போய் அவங்கள்ட்ட முகமுகமாக பேசக்கூடிய அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே போல தான் சவுல் வந்து பாருங்க, இந்த சாமுவேலை பார்க்கும்படியாக சாமுவேல கிட்ட வந்து இந்த பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக கூடியிருக்காங்க, இதுக்கு நீ இது எனக்கு என்ன உத்தரவு சொல்றீங்கன்னு கேட்பதற்காக குறிசெழுகிற பெண்ணின் இடத்துல போய் சாமுவேலை எழுந்து வர பண்ணி அப்போ சாமுவேலோடு வந்து சவுல் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு சாமுவேல் என்ன சொன்னாராம், நாளைக்கு இன்னியாரம் நீயும் குமாரனும் என் கூட என்கிட்ட இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ வந்து கேட்காம ஆண்டவர் அனுமதி கொடுக்கல, சொப்பனத்திலையும் பேசல, ஹல்லேலூயா தீர்க்க தரிசன மூலமாகவும் பேசல, ஒரு வெளிப்பாடும் கொடுக்கல. ஆனா பெலிஸ்தர் கூடி வந்திருக்கிறாங்க, விரோதமா நிக்கிறாங்க, இப்ப இவங்களை அழிக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் அப்போ இந்த சவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இதே மாதிரி நிலைமை, நாம ஒரு காரியத்தை செய்யும்போது அவசரமா இருக்கும், போராட்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், ஆனா அமைதியா இருந்து சோஸ்திரத்தில் விடுங்க. ஹல்லேலூயா. அமைதியா இருந்து கர்த்தரை துதிங்க. அந்த காரியத்துல நீங்க வந்து முழுசா போய் இறங்காம தேவன் ஒன்று உங்களுக்கு வெளிப்படுத்தல அப்படின்னு தெரிஞ்சா அமைதியா விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. அமைதியா இருந்துட்டீங்க என்றா தேவனுக்கு சோஸ்திரம் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னா பெலிஸ்தர் எப்படி அதாவது எதிரிகள் எப்படி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு சிதற பண்ணினது போல இவங்க கலைந்து போயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சவுல் அனுமதி வாங்கல, தாவீது அங்க அனுமதி இல்லாம போன, அவமானப்பட்டு திரும்பி வந்தான், திரும்பி வந்து அவன் அனைத்தையும் வந்து கொள்ளை கொண்டு போனாங்க. ஆனா இங்க சவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தல, சொப்பனத்திலும் பேசல, தீர்க்க தரிசன மூலமாவும் பேசல, ஆனா இப்ப போய் அவனு மகனும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க, அதற்கப்புறம் முயற்சி செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 25:27 வாசிக்கலாம். அவருடைய அன்பாய் பேசி அவருடைய சிங்காசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு உயரமாக வைத்து அவருடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவருடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 24:14 அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே இல்லாமல் வேறொருவரும் இருந்திருக்கிறது. ஆமென். அவன் யோயாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப வந்து பாருங்க, இந்த யோயாக்கின் யாரு அப்படின்னா 24:8 பாருங்க, வாசிக்கலாம். யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 எருசலேமிலே 3 அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல் நாத்தானின் ராஜாவின் தாயையும் ராஜாவின் சிறிகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை பிடித்துக் கொண்டு போனான். ஹல்லேலூயா. இப்ப சிறைச்சாலையில் இருக்கிற இந்த ராஜா 27 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37 27 ஹல்லேலூயா. 38 இருக்கு, 3 தான் பாக்கி. ஹல்லேலூயா. 27 4 தான் இருக்கு, ஆனா 38 ஆகிறதுக்கு. ஆனா இப்ப இந்த ராஜாவை பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம், வாசிக்கலாம். பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு வந்து சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு
ராஜாவை தேவன் இப்பொழுது விடுதலை பண்ணி அந்த ராஜாவை வெளியே கொண்டு வந்து அவன் தலையை உயர்த்தி அவன் தலையை வருஷத்துல அவன் ராஜாவை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த நான் சகல நாளும் நித்தமும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். ஹல்லேலூயா. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர் 641006. தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரை.